ஏண்டா சாதி விட்டு சாதி லவ் பண்ணி தொலைக்கிறீங்க? உங்கள யாருக்கு ஜாதியோ அவங்கள கொண்டுடுவாங்கடா. லவ் பண்ற எல்லாரையும் கொண்டுடுவீங்களா? கொண்டுட்டு சட்டத்தையும் போய் ஏமாத்திருவீங்களா? இசையமைப்பாளர் வந்து தம்பி ஏ கே பிரியன் வந்து ஒரு சின்ன பையன். ஒரு நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிற போது அவன் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு சின்ன பையன், ஒரு ஒரு அசாத்தியமான திறமசாலி. ஆமா, ஏஎம் இசை பயிலகத்தில் வந்து அவன் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட். அந்த அளவுக்கு வந்து ஒரு இசை ஞானம் உள்ள ஒரு இளங்கலைஞன். அவனை நான் வந்து கண்டெடுத்த பிறகு அவனோடு நீண்ட தூரம் நான் வந்து பயணிச்சிருக்கிறேன். இந்த திரைப்படத்துக்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்தா தான் இந்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் சார்ந்தவர்கள் எல்லாரும் சொன்ன போதும் கூட நான் வந்து அழுத்தமாக இருந்துக்கிட்டு யாருக்கும் அசையாம இந்த ஏ கே பிரியனை இசையமைப்பாளராக போட்டதுக்கு என்ன காரணம்னா அவனுடைய இசை ஞானம் தான். இசையமைப்பாளர் ஏ கே பிரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த பின்னணி இசை குறித்த அறிவு வந்து அசாத்தியமானது. இன்னைக்கு பிரபலமாக வந்திருக்கக்கூடிய படங்கள் தீரன் அதிகாரம், வந்து அறம் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் வந்து பின்னணி இசை கோர்ப்பில் வந்து ஏ கே பிரியன் வந்து பணியாற்றியிருக்கார். இளம் வயதில் அவர் வந்து இவ்வளவு இசை அறிவு பெற்றிருப்பது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்னு வைங்களேன். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் வந்து அவர் வந்து இசைத்துறையில் வந்து ஒரு பெரிய சாதனையாளராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆகவே அவரை நாங்கள் விரும்பி இந்த படத்தில் வந்து நான் வந்து அவரோட வந்து பயணிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒளிப்பதிவாளர் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனருடைய எல்லா எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒளிப்பதிவாளர். அவரை பற்றி என்னுடைய ஒளிப்பதிவாளர் ஜி ஏ சிவசுந்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய என்னோட வந்து அவர் வந்து ஒரு நீண்ட நாட்களாக அவர் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு இலக்கிய ஆளுமை, நல்ல இலக்கிய வாசிப்பு உள்ள ஒரு ஆள். ஒரு ஒளிப்பதிவாளர் இவ்வளவு ஒரு இலக்கிய தரமான நூல்களெல்லாம் வந்து வாசித்து நல்ல உலகத்தரமான திரைப்படங்கள் எல்லாம் பார்த்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயக்குனருக்கு மிகப்பெரிய பக்கபலம். அந்த வகையில் நான் வந்து சிவசுந்தரை எந்த இடத்துல கன்று உணர்ந்தேன் அப்படின்னா, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சிவசுந்தர சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது நான் தான். கருங்காலி திரைப்படத்தில் அவரை வந்து ஒளிப்பதிவாளராக அறிமுகப்படுத்தினேன். சிவசுந்தரை எந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சேன்னா, ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர், குருதி புனல் படத்தில் கமலஹாசன் கூட வந்து நடிச்சிருப்பார் காவல்துறை அதிகாரியாக. அந்த தம்பிக்கு ஒரு ஸ்டில் செஷன் பண்ணி ஒரு ஆல்பம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு அவர். அந்த தம்பி அந்த ஆல்பத்தை என்கிட்ட ஒரு தடவை காட்டினான். அந்த ஆல்பத்தை நான் பார்த்த உடனேயே அந்த ஆல்பத்தில் இருந்த அந்த கோணங்கள், அந்த ஷார்ட், அதோட நிறம், அதோட லைட்டிங்ஸ், இதெல்லாம் பார்த்தோடனே நான் ரொம்ப மிரண்டு போய் இதெல்லாம் யாருப்பா உனக்கு பண்ணி கொடுத்தது அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அப்போ சொன்னார், இவர் பேர் உண்மையான பேர், சிவசுந்தரோட உண்மையான பேர் வந்து தங்க பாண்டியன். பாண்டியன்னு ஒரு நண்பர் இருக்காரு, அவர் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னான். அவரை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அறைக்கு வர வச்சு வந்து தோழர் ஜி ஏ சிவசுந்தரை நான் வந்து சந்தித்தேன். அப்போ தான் எனக்கு வந்து நான் வந்து முடிவு பண்ணேன், இவரோட வந்து நம்ம வந்து திரைப்படங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு. என்னுடைய திரைப்படம் கருங்காலி திரைப்படத்தை பார்த்து பாலுமகேந்திர ஐயா வந்து பெரிய அளவில் இம்ப்ரெஸ் ஆகி சிவசுந்தர தன்னுடைய அலுவலகத்துக்கே அழைச்சி பெரிய அளவில் வந்து அவர் பாராட்டினார். அந்த ஃபோட்டோகிராஃபிக்காக மட்டும், அதே மாதிரி இப்போ கருங்காலி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ரெண்டு மூணு படங்கள் வெளியில் வந்து பண்ணியிருக்காரு. அடுத்து என்னுடைய திரைப்படம் முந்திரிக்காட்டில் அவர் வந்து பண்ணியிருக்காரு. முந்திரிக்காட்டில் வந்து மெச்சும்படியான ஒரு ஃபோட்டோகிராஃபி நிச்சயமாக வந்து இருக்கும். முந்திரிக்காடு திரைப்படத்தை வந்து ஒரு மூன்று மிக பிரபலமான இயக்குநர்கள் வந்து பார்த்துருக்காங்க. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள், இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் ராஜமுருகன் அவர்கள், இவங்க மூணு பேருமே பார்த்தாங்க. பார்த்த உடனேயே இவங்க மூணு பேருமே ஒளிப்பதிவாளர் யார் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுதான் வந்து சிவசுந்தரனுடைய வெற்றி அப்படின்னு நான் வந்து கருதுறேன். படத்தில் நடித்தவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக, படத்தின் இயக்குனரை பற்றி பேசுவதற்கு முன்பாக, இசையமைப்பாளரை பற்றி பேசுவதற்கு முன்பாக,
ஒளிப்பதிவாளர் யாரு அப்படின்னு கேட்க வச்சது சிவசுந்தரனுடைய திறமை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் சிவசுந்தரோட நான் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஒருவேளை சிவசுந்தர் இல்லாட்டி திரைப்படம் என்னால் எடுக்க முடியாதோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான நட்பு ரொம்ப ஆழமாக இருக்கு. நீங்கள் உண்மையான போர்க்களத்தில் இருந்திருக்கீங்க, இப்போ இந்த திரைப்போர்க்களம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த இயக்குனர் கனவு உங்களுக்கு அந்த படையில் இருக்கும்போதே இருந்ததா, இல்லை அந்த படையிலிருந்து வந்த பிறகு கதாநாயகனாக வந்துருக்கீங்க? அது அது எப்படின்னா அப்படின்னு சொன்னாவே அது மக்களுக்கு கேடு விளைவிக்கிற சீரழிவு கலாச்சாரத்தை புகுத்துகிற ஒரு ஒரு கேடான ஒரு என்ன பெரிய கோட்பாடுன்னு நான் தள்ளிவிட்டேன். நாடு இந்தியா இப்படி பல சம்பவங்கள் வந்து நடக்கும். சினிமாவுக்கு நமக்கும் ஒன்றும் இல்லை, அந்த கனவு சிதஞ்சி போய் இருந்தாலும் கூட இவ்வளவு டென்ஷன் வந்து உங்களுக்கு ஏற்படாது.